தமிழ்நாட்டின் வரலாற்றில் இல்லாத வண்ணம் டெல்டா மாவட்டங்கள் நாகை திருவாரூர் தஞ்சை புதுக்கோட்டை மிகப்பெரிய ஒரு பேரழிவை சந்தித்திருக்கிறது. இந்த அழிவில் தமிழக விவசாயிகள் தாங்குள்ள ஒரு துயரத்தில் துவண்டு கிடக்கிறார்கள். இந்திய நாட்டின் பிரதமர் அவர்கள் இதுவரையில் தமிழகத்திற்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லக்கூட வரவில்லை. வராதோடு மட்டுமல்லாமல் மத்திய குழுவை அனுப்பி வைத்தார்கள். மத்திய குழு பாதிக்கப்பட்ட பெரும்பான்மை இடங்களை பார்க்காமல் ஓரிரு இடங்களில் பார்த்துவிட்டு இன்றைக்கு திரும்பியிருக்கிறது. குறைந்தபட்சம் 50,000 கோடிக்கு மேல் தமிழக மக்களுக்கு தமிழக விவசாயிகளுக்கு இந்த கஜா புயலின் காரணமாக மிகப்பெரிய ஒரு சேதம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அரசு கொடுத்த தொகையோ வெறும் 300 கோடி. இது யானை பசிக்கு சோளப்பொறி என்று கூட சொல்ல முடியாது. ஒரு சோளப்பொறியினுடைய ஒரு பருகளவு தான் தந்திருக்கிறார்கள். இது ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை குறித்து பாதிக்கப்பட்ட விவசாய மக்களின் சார்பாக மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வந்தபோது பாதிப்புகளை குறித்தும் விவசாயிகளுக்கு ஏற்பட்ட நஷ்டங்களை குறித்தும் அதிலிருந்து அவர்கள் விடுபடுவதற்கான தமிழக அரசு மத்திய அரசினுடைய விரிவான பார்வையை குறித்தும் எதுவுமே தெரியாமல் இருக்கிறார்கள் என்று நீதிமன்றம் கூட சுட்டிக்காட்டியிருக்கிறது. நீதிமன்றத்துக்கு கூட எத்தனை 1000 ஹெக்டேர் விவசாய நிலங்கள் பாதிப்படைந்திருக்கிறது, எத்தனை 1,00,000 வீடுகள் பாதிப்படைந்திருக்கிறன, எத்தனை உயிர்கள் பலியாகி இருக்கிறது, இதனால் எவ்வளவு பெரிய கால்நடைகள் இழந்து எத்தனை 1000 கால்நடைகள் இழந்திருக்கிறது, எந்த புள்ளி உரங்களும் கூட கிட்டத்தட்ட ஒரு மாதத்தை நெருங்கி போயும் கூட மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு தர முடியாத ஒரு இயலாமையில்தான் தமிழக அரசு இருக்கிறது என்பது வேதனைக்குரிய செய்தி, வெட்கப்பட வேண்டிய ஒரு செய்தி. இந்த கஜா புயலில் மிகப்பெரிய துன்பத்திலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கு ஓடோடி வந்த பல்வேறு அரசியல் கட்சிகள், தனிநபர்கள், அமைப்புகள், என்ஜிஓக்கள் இவர்களுக்கு நாம் நெஞ்சார்ந்த பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறோம். கஜா புயலை மத்திய அரசு புறக்கணிக்கும் என்று சொன்னால் இப்போது மத்திய பிரதேசம் உள்ளிட்ட ராஜஸ்தான் உள்ளிட்ட சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களில் பாரதிய ஜனதாவுக்கு எவ்வளவு பெரிய பின்னடைவை ஏற்பட்டதோ, அகில இந்திய பாரதிய ஜனதாவின் கோட்டை என்று சொல்லப்பட்ட இடத்தில் அகில இந்திய பாரதிய ஜனதா மண்ணை கவி இருக்கிறது. தொடர்ந்து தமிழுடைய இயற்கை இந்த சீற்றங்களிலும் புயல் வெள்ளம் மழை பெரும் காலகட்டங்களிலும் தொடர்ந்து துன்பத்தையும் துயரத்தையும் அனுபவித்து வருகின்ற தமிழர்களை ஒரு பொருட்டாக்கவே மதிக்காத பாரதிய ஜனதா இதைவிட 1000 மடங்கு படுதோல்வியை எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் சந்திக்கும் என்பதை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக எச்சரிக்கையாக மத்திய அரசுகளுக்கு தெரிந்து கொள்கிறேன். அதுபோன்று மாநில அரசும் தன்னுடைய இயலாமையை முற்றுமுதலுமாக மக்கள் முன்வைத்து போராடுகின்ற மக்களோடு துணை நிற்க வேண்டும். அதை தவிர்த்து அங்கு புயலிலே சாலை மறியலுக்கு வந்த தங்களுக்கு நிவாரணம் கிடைக்கவில்லை என்று வீதிக்கு வந்து போராடிய மக்களை கைது செய்து சிறையில் அடைப்பதும், 7 விடுதலைக்காக தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுக்கின்ற அருமை சகோதரர் இங்கே இருக்கிற திலீபன் செந்தில் உள்ளிட்டவர்களை கைது செய்வதும், நேற்றைய முன்தினம் சென்னையில் இதற்காக தொடர் உண்ணாவிரத முயற்சியில் ஈடுபட்ட எங்கள் கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் பெரியார் சரவணன் அவர்களை கைது செய்து சிறையில் அடைப்பதும், என் மீது இன்றைக்கு நான் வருகின்ற இந்த சூழலில் நம்முடைய எழும்பூர் அள்ளிக்குளம் நீதிமன்றத்திலிருந்து 2 வாரண்ட்டுகள் வந்திருக்கிறது. 2017-18 ஆண்டுகளில் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக, காவேரி பிரச்சனைகளுக்காக, நீட்டுக்காக நான் போராடியதற்காக இப்போது வழக்கை போட்டு நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிடுகிறார்கள். 7 விடுதலைக்காக நான் போராடிய போராட்டத்திற்கு தற்போது வழக்கு பதிவு செய்து என்னை கோர்ட்டில் ஆஜராக சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஆக ஒரு அநியாய, ஒரு அக்கிரம, ஒரு பாசிச சர்வதிகார ஆட்சியை அகில இந்திய பாரதிய ஜனதா தலைமையில் டெல்லியில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு கிஞ்சிற்றும் குறைவில்லாத ஒரு சர்வதிகார காவல்துறை காட்டுமிராண்டி அரசை தமிழக எடப்பாடி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆக இவர்கள் இருவருக்கும் இந்த 5 மாநில தேர்தல் போல் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பாடத்தை படிப்பினை தமிழக மக்கள் புகுட்டுவார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹெச்சி ராஜா அகில இந்திய பாரதிய ஜனதாவினுடைய பொதுச் செயலாளர் வாய் துடுக்காகவும் வாய் கொழுப்படுத்தும் அலைந்து திரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவர் கொஞ்சம் வாயை அடக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவர்கள் கண்டிப்பாக இதற்கான விலையை கொடுக்க நேரிடும் என்பதை எச்சரிக்கையாக நான் பதிவு செய்கிறேன். தமிழ்நாட்டின் அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவரையும் மிக கேவலமாக ஒருமையில் பேசுவது, எங்களை போன்ற தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கின்ற தலைவர்களை கொச்சைப்படுத்துவது, கேவலப்படுத்துவது, அநாகரிகமாக பேசுவதை அவர் நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவர் மீது தகுந்த நடவடிக்கையை தமிழக வாழ்வுரிமை கட்சி மேற்கொள்ளும் என்று எச்சரிக்கையாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன்.
நன்றி வணக்கம்.